இந்தியாவின் நம்பர் ஒன் டிஜிட்டல் ஊடகமான ஆதன் தமிழில் பணியாற்ற விருப்பமா? அரசியல் நெறியாளர், விஷுவல் எடிட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மேனேஜர், மக்கள் தொடர்பு அதிகாரி போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி. உங்கள் விவரங்களை ssataadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். உலகெங்கும் விற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 27/7/2022 சுபகிருது வருடம் ஆடி மாதம் 11 புதன்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. 9:12 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் இருக்கு. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரைக்கும், மாலையில 4:45 முதல் 5:45 வரைக்கும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 வரைக்கும் இருக்கு. இன்றைய யமகண்டம் காலையில 7:30 முதல் 9 வரைக்கும் இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மேற்கொள்ள, வெளிநாடு பயணம் செல்ல, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்று அன்னை மதுரை மீனாட்சியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி. மேஷம், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய சூழல் இருக்குது. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகும். ரிஷபம், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து தடை பண்ணுற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் இனிதே முடியக்கூடிய சூழலில் இருக்குது. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். உறவினர் நண்பர்களால் நீங்கள் மதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். உறவினர் நண்பர்களுடன் தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் உருவாகும். தேவையற்ற வீண் விரயங்களும் மனக்கசப்புகளும் வரக்கூடிய சூழல் இருக்குது. அதே நேரத்தில் வாகன பயணங்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம், இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளும் பயமும் அதிகரிக்கும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்லுங்க. உடல் வலி அசதி சோர்வு வந்து நீங்கும். அரசு காரியங்கள்லாம் இன்றைய நாளில் தாமதமாக முடியக்கூடிய சூழல் இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மம், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் பிறக்கும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தலைமையுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மதிப்பு கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க. உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம், இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் தீர்வு காண்பீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தலைமை உங்களுக்கு தேவையான அறிவுரையை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம், இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு அவமானங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்களே பார்க்க வேண்டிய நிலை உருவாகும். எதிலும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைய நாளில் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். வழக்கு விஷயங்கள் இன்றைய நாளில் மிகவும் சாதகமாக மாறும். புதியவர்களின் நட்பு கிடைக்கும், அதனால் ஆதாயம் உண்டு. அரசு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீனம், இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களை சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள்லாம் அடங்கக்கூடிய நிலை இருக்குது. பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. தாயாருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து சரியாகும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தடைகளையும் விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதையும் தாண்டி வெல்லும் நாளாக உங்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.